warahmatullahi wabarakatuh. Innalhamdalillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina may yahdihillahu fala mudilla lahu wa may yudlilhu fala hadiya lahu wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa ashhadu anna muhammadan abduhu wa rasuluhu amma ba'd inna astaqal hadith kitabullah wa ahsana al-hadiyy hadiy muhammad sallallahu alayhi wa sallam wa sharra al-umuri muhdathatuha wa kullu muhdathatin bid'a wa kullu bid'atin dalala wa kullu dalalatin fi النار ya ayyuhalladhina amanu taqullaha haqqa tuqatih wa la tamutunna illa wa antum muslimun يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما அன்பும் அருளும் நம் உயிரின் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது வாழ்க்கை வழிகாட்டுதல்களை தங்களால் இயன்றளவு பின்பற்றி வாழ்ந்து மறைந்த நபித்தோழர்கள் மீதும் நபித்தோழியர்கள் மீதும் குறிப்பாக ஜும்மா எனும் கடமை நிறைவேற்றுவதற்காக இங்கு குழுமிருக்கும் நம் அவர்கள் அனைவர் மீதும் என்றென்றும் என்று நிலவட்டமாக. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் மாபெரும் கிருபையினால் இந்த பகுதியில் புதிதாக இன்றிலிருந்து இறைவனை வழிபடுவதற்காக ஒரு ஸ்தலத்தை நாம் அமைத்து இந்த ஜும்மா தினத்திலிருந்து அதை ஆரம்பம் செய்திருக்கின்றோம். அல்லாஹு ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தில் நம்மை படைத்ததற்கான நோக்கத்தை இறைவன் குறிப்பிடுகிற பொழுது வமா ஃபலத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், ஜின்களையும் மனிதர்களையும் என்னை வணங்குவதற்காக மட்டுமே நான் படைத்திருக்கிறேன் என்று அல்லாஹு ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். இறைவன் நம்மை படைத்து நமக்கான எல்லா விதமான அருட்கொடைகளையும் வழங்கி நாம் சுவாசிக்கின்ற காற்றிலிருந்து உண்ணுகின்ற உணவு, உடுத்துகின்ற உடை, தங்குகின்ற இருப்பிடம் என எல்லா விதமான அத்தியாவசியம் முதல் ஆடம்பரம் வரை அத்துணை அருட்கொடைகளையும் இறைவன் நமக்கு தந்து நமக்கு இறைவன் சொல்லக்கூடிய ஒரே விஷயம், உன்னை படைத்து உன்னை பரிபாலித்து உனக்கு தேவையான அத்துணை அருட்கொடைகளையும் தந்து என்னை மட்டும் நீ வணங்கி வழிபடு என்பதைத்தான் அல்லாஹ் நம் முன்னால் இவைக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான அடிப்படை கட்டளையாக இருக்கிறது. அந்த கட்டளையை ஏற்று நம்முடைய வாழ்க்கையிலே பல்வேறு விதமான வணக்க வழிபாடுகளை நாம் செய்வதற்கு நிறைய வணக்க முறைகளை அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரவர்களும் நமக்கு காட்டி தருகிறார்கள். தொழுகை, நோன்பு, இது போன்று எல்லா விதமான வணக்க வழிபாடுகளும் மார்க்கத்திலே நமக்கு சொல்லி தரப்பட்டிருக்கிறது. அந்த வணக்கங்களை நாம் அதிகமான வணக்கங்களை, பெரும்பான்மையான வணக்கங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நிறைவேற்றுவதற்கு பள்ளிவாசல் என்கின்ற ஒரு ஸ்தலத்தை இறைவன் நமக்கு சொல்லி காட்டுகிறான். இறைவனுடைய ஆலயம், அல்லாஹை வணங்கி வழிபடுகின்ற இடம், இறைவனுடைய அருளுக்கு சொந்தமான இடம் என்பதை இந்த பள்ளிவாசல் பற்றி இறைவன் சொல்கிறான். இந்த பள்ளிவாசல் என்பது ஒரு குறிப்பிட்ட தோற்றத்தில் தான் இருக்க வேண்டும் என்று நம்முடைய மனதில் பதிந்துவிட்டது. பள்ளிவாசல்கள் என்றாலே பெரிய டூம்கள் இருக்க வேண்டும், பெரிய பெரிய மனாராக்கள் இருக்க வேண்டும், வலிங்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்க வேண்டும்,
நிறைய அத இமாம் ஏறி நின்று நிற்கின்றிருப்பதை போல ஒரு ஸ்டேஜ் அமைக்கப்பட்டிருக்க வேண்டும். இப்படி இந்த பள்ளிவாசல் என்றாலே ஒரு குறிப்பிட்ட தோற்றத்துக்கு நாம சொந்தமாக்கிட்டோம். ஆனால் பள்ளிவாசல் என்பது இப்படியான ஒரு குறிப்பிட்ட தோற்றங்களிலே ஒரு டூம் வைத்து மினாராக்கள் வைத்து பல அலங்காரங்கள் அலங்கார கற்களால் அலங்கரிக்கப்பட்டு இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு சொல்லவில்லை. இறைவனை மட்டும் வணங்குவதற்காக எந்த ஒரு இடத்தை நாம் அமைத்துக் கொண்டாலும் அந்த இடத்திலே அடிப்படை வசதிகள் இல்லை என்றாலும் கூட அதுவும் அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல் தான். அங்கு அல்லாஹ்வுடைய அருள் அல்லாஹ்வுடைய பரக்கத்து இறைவனுடைய திருப்தி இறைவனுடைய கருணை இறங்குவதில் எந்த விதமான குறைவும் இருக்காது. ஏன்னா இந்த பள்ளிவாசல் என்பது ஒரு குறிப்பிட்ட தோற்றத்துல தான் இருக்கணும் என்று நாமளே கற்பனை பண்ணிட்டோம். அத மார்க்கம்லாம் சொல்லல. ஒரு சாதாரண ஒரு திடலாக இருக்கிறது, அந்த திடல்ல வேற எதுவுமே இல்லை, வெறுமனே சுத்தி நாம அடைச்சி இதுதான் பள்ளிவாசல்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னாலும் அதுவும் அல்லாஹ்வுடைய அருள் இறங்கக்கூடிய இடம் தான், அதுவும் பள்ளிவாசல் ஆகத்தான் மார்க்கம் அங்கீகரிக்கிறது. அப்ப இந்த பள்ளிவாசலை ஒரு குறிப்பிட்ட தோற்றத்துக்குள்ளே நாம வரையறுக்க கூடாது. சரி, பள்ளிவாசல் என்பது எதற்காக? அல்லாஹ்வை மட்டும் வணங்கி வழிபடுவதற்காக, இறைவனுடைய அருள் இறங்குகிற இடமாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மஜ்தமஅ கௌமுன் ஃபீ பைத்தின் மின் புயூதில்லா, அல்லாஹ்வுடைய இறை ஆலயங்களிலே மக்கள் ஒன்று கூடி இறைவனை நினைவு கூர்ந்து இறைவனுடைய வேதத்தை படித்து மார்க்கத்தை அறிந்து கொள்ளுகிற பொழுது ரஷத்துஹும் ரஹ்மா, அல்லாஹ்வுடைய அருள் எல்லாம் அவர்களை சூழ்ந்து கொள்ளுகிறது. இறைவனுடைய வானவர்கள் அங்கே இறங்குகிறார்கள், அங்கே ஆஜராகி அந்த மக்களுக்காக அல்லாஹ்விடத்திலே அந்த வானவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அதே போல நாம் பள்ளிவாசலுக்கு செல்வதற்காக வீட்டில் உழுவு செய்துவிட்டு இறைவனை வணங்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் ஒரு அடி எடுத்து வைத்தால் கூட ஒவ்வொரு அடிக்கும் நமக்கு ஒரு நன்மை உயர்த்தப்படுகிறது, ஒவ்வொரு அடிக்கும் ஒரு தீமை நமக்கு மன்னிக்கப்படுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். நாம் மற்ற இடங்களில் தனித்து அல்லது வீட்டில் தொழுவதை விட 27 மடங்கு ஒரு நன்மையில் சிறந்ததாக இந்த பள்ளிவாசலில் ஜமாத்தோடு தொழுவதை அல்லாஹ்வுடைய தூதர்வர்கள் மிகப்பெரிய அருளுக்குரிய ஒரு நன்மைக்குரிய காரியமாக சொல்கிறார்கள். இப்படி இந்த பள்ளிவாசல் தொடர்பான ஏராளமான சிறப்புகள் நமக்கு சொல்லி தரப்பட்டிருக்கிறது. அத்தகைய ஒரு இறை ஆலயத்தை தான் இங்கே நாம் நிர்மாணித்திருக்கின்றோம். இந்த இறை ஆலயம் என்பது இறைவனை மட்டும் வணங்குகிற இடமாக இருக்க வேண்டும். ஏன்னா அதைத்தான் நம்முடைய கலிமா நமக்கு சொல்லித்தருகிறது. நாம் அல்லாஹ் வணங்குவதற்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறோம்னா எப்படி வணங்க வேண்டும், எந்த அடிப்படையில் இறைவனை நம்ப வேண்டும்? ஏன்னா அல்லாஹ்வை நம்புறோம். அல்லாஹ்வை நம்பக்கூடிய நம்பிக்கையிலே எந்த விதமான தவறான நம்பிக்கையும் நம்முடைய உள்ளத்தில் கலந்து விடாமல் இருக்கின்ற பொழுதுதான் நாம செய்யற இந்த வணக்கம், நாம ஏற்படுத்தி இருக்கின்ற இந்த பள்ளிவாசலின் மூலமாக பெறக்கூடிய நன்மைகள், நம்முடைய தொழுகைகளின் மூலமாக பெறக்கூடிய நன்மைகள் எல்லாமே அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். நம்முடைய நம்பிக்கை சரியில்லைன்னா எல்லாமே அல்லாஹ்விடத்தில் அழிக்கப்பட்டு விடும், எல்லாமே அழிந்து போய்விடும். அந்த நம்பிக்கை எப்படி இருக்கணும்? அல்லாஹ் கலிமாவின் மூலமாகவே நமக்கு சொல்லுகிறான், லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்துக்குரியவன் அல்லாஹை தவிர வேறு யாரும் இல்லை. இப்ப இதுதான் களிமான்னா, இந்த ஒற்றை களிமாவினை இந்த ஒற்றை வரியினை மார்க்கம் நமக்கு போதிக்கிறது என்றால் இதைத்தான் எல்லா முஸ்லிம்களும் களிமாவாக ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் என்றால் பல பள்ளிகள் இன்னைக்கு தேவையே இல்லை, பல கொள்கை முரண்பாடுகள் இன்னைக்கு தேவையில்லை, முஸ்லிம்களுக்கு மத்தியில பிரிவுகள் தேவையில்லை. ஆனா பிரிவுகள் இருக்கிறது, கொள்கை முரண்பாடுகள் இருக்கிறது, ஆனா எல்லாருமே என்னதான் சொல்றாங்க, களிமான்னு எடுத்தாலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், இதான் எல்லாரும் சொல்லக்கூடிய களிமா. எந்த முஸ்லிமாவது வேற களிமா சொல்றாங்களா, வேற இஸ்லாத்தினுடைய அடிப்படையாக வேற எதையாவது சொல்றாங்களா? இல்ல, எல்லாருமே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், இதுதான் களிமாவாக சொல்லுகிறோம். இந்த ஒரு களிமாவினை சொல்லக்கூடிய நாம் பல பள்ளிகளாக பல்வேறு விதமான கொள்கை உள்ளவர்களாக பிரிந்து கிடப்பதற்கு காரணம், இறைவன் எப்படி இதை நம்ப சொன்னானோ, இறைவன் எப்படி இதை நமக்கு விளக்குகிறானோ, அப்படி விளங்காததின் விளைவாகத்தான் பல கொள்கைகள் இந்த இஸ்லாத்துக்கு எதிரான கொள்கைகளாகவே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹை வாயளவிலே நாவளவிலே கூறிக்கொண்டு இஸ்லாத்துக்கு எதிரான மார்க்கத்திற்கு முரணான இறைவனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கண்டிக்கின்ற கொள்கையிலே பயணிக்கக்கூடியவர்களாக பலர பார்க்கிறோம். இவ இந்த இதை ரொம்ப விளங்குறது ரொம்ப சிம்பிளான விஷயம்.
இந்த மார்க்கம் யாருக்கு சொந்தமான மார்க்கம் அல்லாஹ் சொல்லுகிறான் அலா லில்லாஹி தீனுல் ஹாலிஸ் இந்த இஸ்லாம் என்பது அல்லாஹுக்கு சொந்தமான மார்க்கம் இப்ப அல்லாஹுக்கு சொந்தமான மார்க்கம் என்கிற பொழுது இந்த மார்க்கத்தை நாம் எப்படி பின்பற்ற வேண்டும் எப்படி விளங்க வேண்டும் என்பதை அல்லாஹ் தான் நமக்கு சொல்லி தரும் அதான உண்மை இப்போ நான் எனக்கு சொந்தமான ஒரு வீடு இருக்குது அந்த வீட்டில் வந்துட்டு வேற யாராவது இந்த வீட்டில் நீங்க வந்து டெய்லி ஒரு 100 யூனிட் தான் கரண்ட் பயன்படுத்தணும் நான் வாடகைக்கு எங்கும் இல்லை எனக்கு சொந்தமான ஒரு வீட்டில் நான் இருக்கிறேன் ஏன் வீட்டில் வந்து யாரோ ஒரு மூணாவது மனிதர் வந்து சட்டம் போடுறாரு நீங்க வந்து இவ்வளவுதான் கரண்ட் பயன்படுத்தணும் ஒரு நாளைக்கு இவ்வளவு இத்தனை தடவை தான் நீங்க மோட்டர் போடணும் மற்றபடி நீங்க வந்து எதையும் பயன்படுத்த கூடாது இதை தொடக்கூடாது அதை தொடக்கூடாதுன்னு சட்டம் போடுறாரு சட்டம் போட்டா நான் ஏத்துப்பனா எனக்கு சொந்தமான வீட்டுல நான் எப்படி வேண்டுமானாலும் இருப்பேன் எனக்கு சொந்தமான வீட்டுல சட்டம் இயற்றுகிற அதிகாரம் ஒரு விஷயத்தையும் முடிவு செய்கிற அதிகாரம் எனக்கு தான் இருக்கு உனக்கு என்ன என் வீட்டுல வேலை அப்படின்னு கேட்போம் அப்ப அல்லாஹுக்கு சொந்தமான மார்க்கம்னா அல்லாஹுக்கு சொந்தமான மார்க்கம்னா அல்லாஹ் தானே சட்டம் போடணும் அப்ப எப்படி இறைவன் சட்டம் போடுகிறான் இந்த கலிமாவினை இஸ்லாம் என்கின்ற வீட்டை இறைவன் எப்படி நமக்கு அறிமுகப்படுத்துகிறான் அல்லாஹ் இஸ்லாம் என்கின்ற வீடு லா இலாஹ இல்லல்லாஹ் என்கின்ற கலிமாவினை சொல்லுகிறது லா இலாஹ இல்லல்லாஹ்னா அல்லாஹை தவிர வேறு கடவுள் இல்லை அல்லாஹ் ஒருவன் தான் கடவுள் அதுதான் ஏகத்துவம் அப்படிங்கிறோம் அல்லாஹ் ஒருவன் தான் இறைவன்னா ஏகன் இறைவன் ஒருவன் தான் இறைவன் அப்படிங்கிற சொல்லக்கூடிய தத்துவத்தின் காரணத்தினாலதான் இது தௌஹீது ஏகத்துவ கொள்கை அப்படின்னு இந்த கலிமாவுக்கு நாம சொல்றோம் அப்ப இஸ்லாத்தினுடைய அடிப்படை இறைவன் ஒருவன் தான் என்றால் அதற்கு எதிரான கொள்கை என்ன இறைவனுக்கு இணை கற்பிக்கிறது ஷிர்க் வைக்கிறது இதுதான் இஸ்லாத்துக்கு எதிரான கொள்கை இப்ப இன்னைக்கு தௌஹீத இந்த கலிமாவை லா இலாஹ இல்லல்லாஹ்வை லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய அர்த்தத்தை தெரிந்த பலர் இந்த தௌஹீதுக்கு எதிரான ஷிர்க தெரியாததுனாலதான் பல அசத்திய கொள்கைகள்ல போய் விழுந்து கிடக்கிறாங்க இந்த ஷிர்க் அல்லாஹ் எப்படி விளக்குறான் வைக்கிறீர்களோ அவர்களுக்கு அணுவளவும் ஆற்றல் கிடையாது நீங்க நம்புறதாக இருந்தால் இறைவனாக ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் அல்லாஹை மட்டும்தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லாஹை விடுத்து விட்டு மற்றவர்களை நீங்கள் இறைவனாக தேர்ந்தெடுத்தீர்கள் என்றால் அவர்களுக்கு எந்த விதமான ஆற்றலும் கிடையாது அணு அளவு கூட ஆற்றல் கிடையாதுன்னு அல்லாஹ் சொல்றான் அப்ப அணு அளவு கூட ஆற்றல் கிடையாதுன்னு அல்லாஹ் சொன்ன பிறகு அணு அளவு நான் இவருக்கு இறை தன்மை இருக்குதுன்னு சொன்னா கூட அது எங்க போய் சேர்ந்துடும் ஷிர்க்ல போய் சேர்ந்துடும் இறைவனுக்கு இணை கற்பிக்கின்ற காரியத்துல போய் சேர்ந்துடும் அப்ப அதை இன்னைக்கு சில பேர் விளங்காம செய்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்கணும் இதை ரொம்ப சிம்பிளா எப்படி விளங்கிக்கலாம்னா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்துக்குமே யதார்த்தமான ஒரு ஆற்றல் இருக்கு அந்த யதார்த்த ஆற்றலை தாண்டி ஒரு சூப்பர் பவர் ஒரு அதீத சக்தி ஒரு பொருளுக்கோ அல்லது ஒரு உயிரினத்துக்கோ இருக்குதுன்னு நாம நம்புறோம்னு வைங்களேன் அங்க ஷிர்க் வந்துருச்சுன்னு விளங்கிக்கலாம் உதாரணத்துக்கு ஒரு கயிறு இருக்குது ஒரு கயிறு சாதாரண கயிறு அந்த கயிறை வச்சு அந்த கயிறுக்கு அல்லாஹ் கொடுத்த ஆற்றல் என்ன அந்த கயிறை வச்சு என்ன செய்ய முடியும் அந்த கயிறை வச்சு கட்டலாம் ரெண்டு பொருளை இணைச்சு கட்டலாம் அந்த பொருளை வச்சு நம்ம டைப் பண்ணலாம் இதான் கயிறால முடிஞ்ச வேலைகள் இல்லை அந்த கயிறை நான் கையில கட்டிக்கிட்டேன்னா என் நோயெல்லாம் குணமாகும் அப்படின்னு நம்பினா அப்ப அந்த கயிறு சாதாரண கயிறாக இருக்குது அந்த கயிறை வச்சு நான் கட்டலான்னு நம்புற வர அதுல சிறுக்கு இல்லை அதுல இல்லாத ஒரு அதீத சக்திய ஒரு சூப்பர் பவர் நான் கற்பனை பண்ணிக்கிறேன்ல அப்படி கற்பனை பண்ணும் போதுதான் அல்லாஹோட அந்த கயிறை போய் இணைக்கிறேன் அல்லாஹுதான் நோயை குணப்படுத்துபவன் அல்லாஹுதான் நமக்கு நிவாரணம் தரக்கூடியவன் நம்முடைய தீங்குகளை தடுக்கக்கூடியவன் இருக்கும் பொழுது எந்த விதமான தொடர்பும் இல்லாமல் எந்த விதமான ஆற்றலும் இல்லாமல் இந்த கயிறு எனக்கு தீங்க தடுக்கும்னு நம்புறனா இங்க அல்லாஹோட போய் சேர்த்துட்டேன் ஒரு எலுமிச்சபழம் இருக்குது இந்த எலுமிச்சம்பழத்துக்கு இறைவன் கொடுத்த ஆற்றல் என்ன அதை வச்சு நான் ஜூஸ் போடலாம் அதுக்கு அதை சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம் அதுல இருக்கக்கூடிய அது மருத்துவத்துக்கு பயன்படுத்திக்கலாம் வாசனைக்கு பயன்படுத்திக்கலாம் இதுதான் எலுமிச்சம்பழத்துக்கு இருக்கக்கூடிய தன்மை இதுதான் எலுமிச்சம்பழத்துக்கு இருக்கக்கூடிய யதார்த்த ஆற்றல் இதை நான் நம்புறேன் எலுமிச்சம்பழத்தால ஜூஸ் போட முடியும் அப்படின்னு நம்புறேன் இது ஷிர்கா ஷிர்க் கிடையாது ஏன் ஷிர்க் கிடையாது இறைவன் அதற்கு அந்த ஆற்றலை கொடுத்திருக்கிறான் அப்படி இல்லாம அந்த எலுமிச்சம்பழம் கீழே உருண்டு வருது கீழே உருண்டு கிடக்கு
அந்த எலிச்சம்பழத்துல காலை வச்சா எனக்கு எவனோ செய்வேன்னு வச்சிருவான். அந்த எலிச்சம்பழத்தை நான் காலில் விதிச்சேன்னா எனக்கு வர நன்மையெல்லாம் அவ்வளவுதான் தடையாயிடும், எனக்கு என் வாழ்க்கையில் உள்ள நன்மையெல்லாம் பறி போயிடும் இப்படின்னு நம்புறேன். நான் என் வாழ்க்கையில உள்ள நன்மையை தடுக்கிற ஆற்றல் இந்த எலிச்சம்பழத்துக்கு இருக்குதா? என் வாழ்க்கையில என்ன நன்மை ஏற்படணும் என்ன தீமை ஏற்படணும் எல்லாமே அல்லாஹ்வுடைய ஆற்றல்ல உள்ளது. இது இந்த எலிச்சம்பழம் நாடினு நம்பணும்னா அந்த எலிச்சம்பழத்துக்கு இறைவன் என்ன ஆற்றல் கொடுத்திருக்கிறானோ அதை தாண்டி ஒரு சூப்பர் பவர் இருக்குதுன்னு நம்புறேன். அப்ப சூப்பர் பவர் இருக்குதுன்னு நம்புறேன்னா அது எங்க போய் சேர்த்துறது? சிற்கல போய் சேர்த்துறது. இதே மாதிரிதான் எல்லா விஷயமுமே. ஒரு மனிதனுக்கு யதார்த்த ஆற்றல் என்ன? ஒரு மனிதன் என்பவன் கேட்பான், பார்ப்பான், பேசுவான், பதிலளிப்பான், உதவி செய்வான். இது எல்லாமே அவனுடைய உயிர் இருக்கிற வரைதான். உயிர் போன பிறகும் இவர் எனக்கு உதவுவார், இவர் என்னுடைய பிரார்த்தனைகளை கேட்பார் என்று நம்பினால் அது சிற்கல கொண்டு போய் சேர்த்துருது. அப்ப மரணிக்கின்ற வரைதான் இந்த ஆற்றல் என்று இருக்கின்ற பொழுது என்னுடைய கேட்கிற ஆற்றல், என்னுடைய பார்க்கிற ஆற்றல், என்னுடைய நான் உதவி செய்யணுங்கிற ஆற்றல், இது எல்லாமே ஒரு மனிதனுக்கு மரணிக்கின்ற வரைதான். மரணத்துக்கு பிறகு இந்த உலகத்தோடு அவரால் தொடர்பு கொள்ள முடியாது. இன்னக்கலா துஸ்மிஉல் மௌதா, மரணித்தவர்களை உங்களால் கேட்க செய்ய முடியாது. மரணித்தவர்களுக்கும் இந்த உலகத்திற்கும் மத்தியிலே திரை இருக்கிறது, இங்க இருக்கக்கூடியவர்கள் அவர்களை தொடர்பு கொள்ள முடியாது என்று இறைவன் சொன்ன பிறகு இதுதான் மனிதனுடைய யதார்த்த ஆற்றலாக திருமறை குர்ஆன் அறிமுகப்படுத்துகிற பொழுது, இல்லை இவரை மரணத்துக்கு பிறகும் நான் அழைக்கலாம், மரணத்துக்கு பிறகும் என்னுடைய கோரிக்கைகளை இவர் கேட்பார், செவியேற்பார், எனக்கு உதவி செய்வார் என்று நம்பினால் மனிதனுடைய யதார்த்த சக்தியை தாண்டி யதார்த்த ஆற்றலை தாண்டி ஒரு சூப்பர் பவர் அங்க கொடுக்கிறோம். அப்ப அப்படி கொடுக்கும் பொழுதுதான் இறைவனுக்கு இணை கற்பிக்கின்ற நிலை ஏற்படுது. அப்ப இப்படியான இறைவன் எப்படி இந்த மார்க்கத்தை நமக்கு விளக்கி சொன்னானோ, அல்லது இறைத்தன்மையில அணுவளவை இன்னொரு மனிதனுக்கோ இன்னொரு பொருளுக்கோ நீங்கள் கற்பனை செய்தால் கூட அந்த இடத்துல இறைவனோடு நீங்கள் இணை கற்பிக்கின்ற நிலை ஏற்பட்டுவிடும். இணை வைத்தல் என்பது சரிக்கு சமமாக அல்லாஹும் கடவுள், இவரும் கடவுள், அல்லாஹும் கடவுள், இந்த மரமும் கடவுள், அல்லாஹும் கடவுள், இந்த கயிறும் கடவுள் என்று சொல்வது மட்டும் இணை வைப்பல்ல. இறை தன்மையில அணுவளவு ஒரு பொருளுக்கு, ஒரு மனிதனுக்கு, ஒரு உயிரினத்துக்கு இருக்கிறது என்று நம்பினால் கூட அதுவும் ஷிர்க் தான் என்று மார்க்க நமக்கு திட்டவட்டமாக சொல்லுகிறார். அப்ப அப்படியான ஷிர்க்கான நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில கலந்திடக்கூடாது. அல்லாஹை வணங்குவதற்காக நம்ம படைக்கப்பட்டிருக்கிறோம். இறைவனை வணங்கி வழிபடுகிற பொழுது, நல்ல மல்களிலே விரைகிற பொழுது, நாம தொழுகிற பொழுது, நாம நோன்பு நோக்கின்ற பொழுது, இறைவனோட இறைவன் சொல்லித்தந்த நல்லவர்கள் எல்லாம் செய்கிற பொழுது, ஒரு பள்ளிவாசலை அமைத்து அந்த பள்ளிவாசலில் நாம மார்க்க ரீதியான சொற்பொழிவுகள், மார்க்க ரீதியான காரியங்கள், தொழுகை, இது போன்ற நல்லவர்களில் எல்லாம் நாம் விரைகிற பொழுது அந்த அமல்கள் நாளை மறுமையிலே நமக்கு ஒரு சார்பாக நம்மை காப்பாற்றக்கூடியதாக வந்து நிற்க வேண்டும் என்றால், நமக்கு அல்லாஹ்விடத்திலே நன்மைகளை பெற்றுத்தர வேண்டும் என்றால், இறைவனிடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால், நம்முடைய நம்பிக்கை சரியாக இருக்கும். நம்முடைய நம்பிக்கையில அல்லாஹுவை பத்திய நம்பிக்கையில ஷிர்க் இருக்க கூடாது, இணை வைப்பு இருக்க கூடாது. இணை வைப்பு இருந்தால் எல்லா அமல்களும் எவ்வளவு தான் அமல் செஞ்சாலும் சரி, நம்ம காலமெல்லாம் நின்று வணங்கினாலும் சரி, காலமெல்லாம் நோன்பு நோற்றாலும் சரி, ஹஜ்ஜே செய்திருந்தாலும் கூட அது இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படாது. அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் இணை கற்பித்து விட்டால் கூட அமலுக்க உங்களுடைய நல்லவர்களும் அழிந்து போய்விடும். நம்முடைய நம்பிக்கை சரியில்லை, அல்லாஹ்வை சரியா நம்பல, எப்படி இறைவனை மட்டும் நாம நம்பணுமோ அப்படி நம்பாம ஒரு கயிறு என்னுடைய நோயை குணப்படுத்தும், ஒரு எலிச்சம்பழம் என்னுடைய நன்மைகளை தடுத்து விடும், ஒரு சூனியக்காரன் எனக்கு பாதிப்பு ஏற்படுத்தி விடுவான், ஒரு இறந்த மனிதர் எனக்காக பரிந்துரை செய்வார், ஒரு இறந்த மனிதரிடத்தில் நான் பிரார்த்தனை செய்யலாம், இப்படியெல்லாம் நம்முடைய நம்பிக்கை அமைத்தோம் என்றால் அந்த நம்பிக்கை நம்முடைய அமல்களை அழித்துவிடக்கூடிய ஒரு நம்பிக்கையாக ஆகிவிடும். அதை நாம சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப நாம இந்த பள்ளிவாசல் அமைத்திருக்கிறோம் என்றால் இந்த ஏகத்துவத்தை உண்மையாக இறைவன் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்கின்ற கலிமாவினை எப்படி நமக்கு விளக்கி சொல்லி தந்திருக்கிறானோ அப்படி மக்களுக்கு தெரியப்படுத்தி அதன் அடிப்படையிலே இறைவனை வணங்குவதற்கான ஒரு தளமாகத்தான் இந்த பள்ளிவாசல் இங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பள்ளிவாசல்ல இன்றைக்கு ஜும்மாவுல நாம அதிகமான நபர்கள் வந்திருக்கிறோம்.
அதிகமான நபர்கள் வந்த நாம இதோடு நம்முடைய தொடர்பை இந்த பள்ளிவாசலோடு முடித்துக் கொள்ளாமல் ஐவேளை தொழுகையிலையும் இருக்கணும் மற்ற மார்க்க பணிகளிலையும் இருக்கணும் ஏன்னா ஜும்மாவிலே நாம ஜும்மாவில் பள்ளிவாசல் நிரம்பக்கூடிய இடங்கள் இல்லை இந்த இடம் இந்த பள்ளிவாசல் என்று இல்லை எந்த இடங்களிலெல்லாம் ஜும்மாவிலே பள்ளிவாசல் நிரம்புகிறதோ அந்த ஊர்களிலே அந்த பள்ளிவாசல்களிலெல்லாம் மற்ற தொழுகைகளுக்கு ஆள் இருப்பதில்லை அப்ப ஐவேளை தொழுகையில நாம் ஈடுபடக்கூடியவர்களாகும் மற்ற மார்க்கப்படியில மக்களுக்கு மார்க்கத்தை சொல்றதுல நாம மார்க்கத்தை தெரிஞ்சுக்கிறதுல ஒரு பயான் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டால் அதில் கலந்து கொண்டு நம்முடைய மார்க்க அறிவை வளர்த்து கொள்வதில் நாம் ஈடுபாடு காட்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இந்த ஜும்மாவோடு என்னுடைய தொடர்பு முடிந்து விட்டது. ஒரு புதிய பள்ளிவாசல் ஆரம்பித்தார்கள், புதிய ஜும்மாவிற்கு நான் சென்றேன், அதோடு அங்க போன என் கடமை நிறைவேறிடுச்சு என்று இல்லாமல் நாம இந்த பள்ளிவாசலோடு நம்முடைய தொடர்பை மேம்படுத்தக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி எனது முதல் உரை நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد கணியத்துக்குரிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கம் அல்லாஹுக்கு சொந்தமான மார்க்கமாக இருக்கிறது என்பதையும் இறைவனுக்கு சொந்தமான இந்த மார்க்கத்தை நாம் எப்படி விளங்க வேண்டும், எப்படி பின்பற்ற வேண்டும், எதை செய்தால் அது மார்க்கமாக ஆகும், எதை செய்தால் அது மார்க்கமாக ஆகாது என்ற அடிப்படை விஷயத்தையும் ஒரு பள்ளிவாசலினுடைய அளவுகள் என்ன, அதில் இருக்கக்கூடிய சிறப்புகள் என்ன என்பதை பற்றியும் சென்ற உரையிலே நாம் பார்த்தோம். இறைவன் திருமறை குர்ஆனிலே சூரத்துல் அஹ்ராஃபிலே குறிப்பிடுகிறான், இத்தபிஊ மா உன்ஸில இலைக்கும் மின் ரப்பிக்கும், உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு எது அருளப்பட்டதோ அதை மாத்திரம் பின்பற்றுங்கள். வலா தத்தபிஊ மின் தூனிஹி அவுலியா, அல்லாஹ்வை விடுத்துவிட்டு வேறு பொறுப்புதாரிகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள். ஒன்றை மார்க்கம் என்று பின்பற்ற வேண்டுமென்றால், ஒன்றை இஸ்லாம் என்று நாம் செய்ய வேண்டும் என்றால், அந்த இஸ்லாம் என்பது அல்லாஹ்விடமிருந்து அருளப்பட்ட செய்தியில இருக்கணும். அல்லாஹ்விடமிருந்து அருளப்பட்ட செய்தி குர்ஆன், ஆதாரபூர்வமான நபிமொழிகள், இந்த இரண்டில் இருப்பதுதான் இஸ்லாமாக ஆகும். அதை மட்டும்தான் மார்க்கமாக பின்பற்ற வேண்டும். இறைவனிடமிருந்து வந்த செய்தியை விடுத்துவிட்டு வேறு பொறுப்புதாரிகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள். அல்லாஹ்விடமிருந்து அருளப்பட்ட செய்தி குர்ஆன் ஹதீஸ். குர்ஆன் என்பது இறைவனிடமிருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நேரடி வார்த்தையாக சொல்லப்பட்டு இறைவேதமாக நமக்கு தரப்பட்டிருக்கிறது. ஹதீஸ் என்பது இறைவனுடைய அங்கீகாரத்தோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வார்த்தையால் தன்னுடைய வாழ்க்கையால் விளக்கிய ஒரு தொகுப்பாக இருக்கிறது. இந்த இரண்டு மட்டும்தான் மார்க்கத்திலே பின்பற்ற தகுதியானது. இதில் இருக்கக்கூடிய செய்திகள் மட்டும்தான் மார்க்கமாக ஆகும். இதை தாண்டி, இந்த இறை செய்தியை தாண்டி, இந்த இறைவன் வழியாகவும், இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழியாகவும் எந்த செய்திகள் வந்ததோ அதை தாண்டி வேறு ஒருவரை நீங்கள் பின்பற்றாதீர்கள் என்பதையும் உறுதிப்படுத்துவதற்காக அல்லாஹ் சொல்கிறான். உங்களுக்கு அல்லாஹிடத்திலிருந்து அருளப்பட்டதை மட்டும் நீங்க பின்பற்றுங்க, அதோடு அல்லாஹ் நிறுத்தல். அப்படி பின்பற்றும் பொழுது வேறு ஒருவரை நீங்கள் பின்பற்றி விடாதீர்கள், மற்றவர்களை மார்க்கம் என்றும் பொறுப்புதாரிகளாக நீங்கள் பின்பற்றி விடாதீர்கள் என்பதையும் உறுதிப்படுத்துவதற்காக அல்லாஹ் சேர்த்து சொல்கிறான். இப்ப நாம எடுத்த எடுப்பிலேயே நாம ஒரு தௌஹீது கொள்கையில இருக்கக்கூடியவர்கள் அல்ல. ஏன்னா காலம் காலமாக நாம நம்முடைய ஊர்களில் முஸ்லிம்களாக, அதே நம்முடைய தகப்பனார் அல்லது நம்முடைய பாட்டனார் இப்படி முஸ்லிம்களாக வந்துகிட்டு இருக்கோம். இப்படி முஸ்லிம்களாக வருகிற பொழுது நமக்கு நம் கண் முன்னால் எது இஸ்லாமாக காட்டப்படும்னா, நம்முடைய தகப்பனார் எதை செய்தாரோ அதுதான் இஸ்லாம்னு காட்டப்படும், நம்முடைய பாட்டனார் எதை செய்தாரோ அதுதான் இஸ்லாம்னு காட்டப்படும்,
நம்முடைய ஊர் மக்கள் எதை செய்து கொண்டிருக்கிறார்களோ அதுதான் இஸ்லாம் அப்படி நம்முடைய கண் முன்னால் இருக்கும். அதைத்தான் நாமளும் செஞ்சுக்கிட்டு இருப்போம். அப்படி செய்யும் பொழுது நாம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அல்லாஹ் குர்ஆன்ல இப்படி சொல்றான், நீங்கள் இந்த மார்க்கத்தில் பின்பற்றுவதாக இருந்தால், மார்க்கத்தை நடைமுறைப்படுத்துவதாக இருந்தால், ஒன்று குர்ஆன்ல இருக்கணும் இல்ல ஹதீஸ்ல இருக்கணும், இரண்டிலையும் இல்லாதது மார்க்கமாக ஆகாது என்பதை அல்லாஹ் சொல்றான். அப்ப நான் இவ்வளவு நாள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், என் தகப்பனார் செஞ்சதை நான் செய்யறேன், என் பாட்டனார் செஞ்சதை நான் செய்யறேன், அவருடைய தகப்பனார் செஞ்சதை நான் செய்யறேன், என்னுடைய ஊரார் செய்யறத நான் செய்யறேன். இப்படி செய்யும் பொழுது அதுவெல்லாம் குர்ஆன் ஹதீஸுக்கு உட்பட்டதாக இருக்கிறார். ஏன்னா அவர்கள் செய்தார்கள் என்பதற்காக மட்டுமே நான் செய்து கொண்டிருந்து, அது குர்ஆன் ஹதீஸ்ல இல்லை என்றால் அவர்களோடு சேர்த்து நானும் நாளை மறுமையிலே இறைவன் முன்னால் போய் நிற்கிறேன். அல்லாஹ் அதான் கேட்கிறான், பெற்றோர் என் தகப்பனார் செஞ்சாரு, என் பாட்டனார் செஞ்சாரு, இதை போய் நாம் அல்லாஹிடத்துல பதிலா சொல்ல முடியாது. அல்லாஹ் அதுக்கு எதிர்கேள்விய குர்ஆனில் கேட்கிறான், அவ்வளவு செஞ்சதுனால நீங்களும் அவங்க பின்னாடியே போயிடுவீங்களா, நீங்க சிந்திக்க மாட்டீங்களா, அது குர்ஆன் ஹதீஸில் இருக்குதா நீங்க பார்க்க மாட்டீங்களா என்று இறைவன் கண்டித்து கேள்வி எழுப்புகிறான். அப்ப நாம செய்யக்கூடிய எல்லா காரியத்தையுமே உரசி பார்க்கணும். நாம நாம இறைவனை வணங்கக்கூடிய முறை சரியானதா, குர்ஆன் ஹதீஸ்ல இருக்குதா, இருக்கு, சரி. இல்லையா, இல்லை. நாம தொழக்கூடிய முறை சரியானதா, நாம தொழக்கூடிய ஒவ்வொரு முறையும் குர்ஆன் ஹதீஸுக்கு உட்பட்டு தொழுகிறோமா, அல்லது குர்ஆன் ஹதீஸில் இல்லாத வேறு மற்றவர்களுடைய சொல்லின் அடிப்படையில தொழுகிறோமா? ஏன்னா ஷாஃபி இமாமுடைய அந்த வழியில வந்தவர்கள் ஷாஃபி இமாமுடைய தொழுகை முறை இப்படி, அபு ஹனிஃபாவுடைய தொழுகை முறை இப்படி, இப்படி வந்து என்ன பண்ணுவாங்க, மதுஹபின் அடிப்படையில தொழுவாங்க. அது காலங்காலமா வந்திருக்கும். இப்படி இருக்கும் பொழுது என் தொழுகை முறை எப்படி இருக்குது? இந்த ஷாஃபி இமாமும் அபு ஹனிஃபா இமாமும் என்னுடைய வந்து நாளை மறுமையில காப்பாற்றப்படுறது கிடையாது, குர்ஆன் ஹதீஸ் தான் காப்பாற்ற போகுது. அப்ப இது குர்ஆன் ஹதீஸ்ல இருக்குதா அப்படிங்கறத பாக்கணும். இருந்தா சரி, இல்லைன்னா இல்லை, இனிமே நான் திருத்திக் கொள்கிறேன். என்னுடைய வணக்க வழிபாட்டு முறை, நான் இறைவனை வணங்குவதற்கு எந்த முறையை தேர்ந்தெடுக்கின்றேன், அல்லாஹவை தொழுது, இறைவன் சொன்ன குர்ஆன் ஹதீஸ் உள்ள வணக்க வழிபாடுகளை செய்து இறைவனை ஏகத்துவப்படுத்தி, இறைவனுக்கு இறைவனுடைய தன்மையில, இறைவனுடைய அதிகாரத்துல, இறைவனுடைய ஆற்றல்ல அணு அளவு கூட பிறரை, பிற படைப்பினத்தை, பிற உயிரினத்தை, பிற மனிதர்களை, பிற பொருட்களை கூட்டாக்காமல் நான் வணங்குகிறேனா, அல்லது தர்காவை நம்பி, தாயத்தை நம்பி நான் இப்படியான வழியில சென்று கொண்டு இருக்கிறேனா? சரியான வழியில் சென்றால் சிட்டிக்கு, இல்லைன்னா இல்லை, இனிமேல் சரி செய்து கொள்கிறேன். இது குர்ஆன் ஹதீஸ்ல இருக்குதா? ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் தர்காக்கள் இருந்ததா, மௌலித் இருந்ததா? இல்லைன்னா விட்டுடுறேன், இருக்குதுன்னா செய்யறேன். இதுதான் மார்க்கத்தினுடைய அளவுகள். அப்ப இல்லை, இதற்கெல்லாம் மார்க்கத்துல எந்த ஆதாரமும் இல்லை என்கின்ற பொழுது நாம் அதை விட்டு விலகுவதுதான் நம்முடைய மறுமை வாழ்க்கைக்கு சரியான வெற்றியை தரக்கூடிய ஒரு காரியமாக இருக்கும். அப்ப அதை நாம் சரியான முறையில் புரிந்து கொண்டு நம்முடைய மறுமை வாழ்வை சரியான முறையில் வெற்றியை நோக்கி அமையணும்னா, ஏன்னா எல்லாருமே மறுமை வெற்றிக்காகத்தான் உலகத்துல வாழ்றோம். எல்லா முஸ்லீம்களுமே கலிமாவை சொன்ன எல்லாருமே கொள்கை அளவுல பிரிந்து கடந்தாலும் எல்லாருடைய நோக்கம் என்ன, நான் சொர்க்கத்துக்கு போயிடணுங்கிறத எல்லாருடைய நோக்கம். அப்ப அந்த சொர்க்கத்தை எந்த கொள்கை உண்மையிலேயே பெற்றுத்தரும், அதைத்தான் அல்லாஹ் சொல்றான். குர்ஆன் ஹதீஸ்ல இருக்கிறத பின்பற்றுங்க, அதை தாண்டி வேற எதையும் பின்பற்றாதீங்க, அந்த வழியை சொல்றான். அப்ப ஏன் வழி குர்ஆன் ஹதீஸுக்கு உட்பட்டதா இருக்குதா, அல்லது மற்றவர்களுடைய நான் காலம் காலமா செஞ்ச பழக்கங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கணும், அப்படி செஞ்சுக்கிட்டு இருந்தா அதுக்கு குர்ஆன் ஹதீஸ்ல ஆதாரம் இருக்குதா, இருந்தா ஏத்துக்கிறேன், இல்லைன்னா அதை விட்டுட்டு குர்ஆன் ஹதீஸின் பக்கம் வந்துடுறேன் என்பதுதான் ஒரு மூமினுடைய தன்மையாக இருக்கணும். அதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், ஒமா கான லி மூமினின் வலா மூமினத்தின், ஒரு மூமினான ஆணும் மூமினான பெண்ணுக்கும், இதா கலல்லாஹ் ரசூல் அம்ரன், அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் மார்க்கத்துல உன்னை சொல்லி, ஒரு மூமினான ஆணும் மூமினான பெண்ணும் வேற ஒண்ணு தங்களுடைய சுய விருப்பத்தை, தங்களுடைய வளமையை பின்பற்றிக்கிட்டு இருக்கிறது எந்த ஈமான் கொண்டவர்களுக்கு அனுமதி இல்லை. அல்லாஹ் ரசூல் சொல்லிட்டாங்கன்னா அங்கதான் வந்து நிக்க, இல்ல நான் இதுல பழகிட்டேன், இல்ல என்னுடைய முன்னோர்கள் இப்படி செஞ்சாங்க, இப்படி ஒரு ஈமான் கொண்டவர்களுடைய தன்மை இருக்காது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அந்த அடிப்படையில இறைவனிடத்துல நம்முடைய இறை நம்பிக்கையை, ஈமானை நிலைநிறுத்தக்கூடிய நாம், சுவனத்தை விரும்பக்கூடிய நாம், அல்லாஹின் பக்கமும் அல்லாஹுடைய தூதரின் பக்கமும் மட்டும் நிற்கக்கூடியவர்களாக,
वहीन अमेरिका।